ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டில் இருக்க முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிர் உரிமைத்தொகை ₹1000 கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அரசாணையில் ஒரு விளக்கம் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ உங்களோட வீட்டுக்கு வந்து விசாரணை செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முக்கியமான ஒரு அரசாணையை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்ன சொல்லியிருக்காங்க, யார் இருக்கிறதோ பயனளிக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் செப்டம்பர் 15 முதல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஸோ இதற்கான முதல்கட்ட பணிகள்லாம் நடந்து முடிஞ்சது. அதாவது முதல் முகாம் பார்த்தீங்க அப்படின்னா 24, அதாவது ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் நடந்து முடிஞ்சது. 5ஆம் தேதியிலிருந்து, அதாவது நேற்றுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா, வருகிற 16 ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் கட்ட முகாம் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த முதல்கட்ட முகாமில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 80 லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுவாங்க, அந்த விண்ணப்பத்தை எப்படி வந்து அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ மெசேஜ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண வேணும், ஸோ அப்படி நம்மளோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம எப்படி மேல்முறையீடு பண்ண வேணும், ஸோ கலாய்வு யார் யார் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, ஸோ யார் யார் வீட்டுக்கு வரமாட்டாங்க, அந்த கலாய்வில் யார் யாரெல்லாம் வருவாங்க, ஸோ எப்படி கலாய்வு பண்ணுவாங்க, அந்த பட்டியல் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அரசாணையில் கலாய்வுன்னு கொடுத்துருப்பாங்க. பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மின்னணு முறையில் சரிபார்த்து தகுதியான விண்ணப்பங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மின்னணு முறையில் சரிபார்த்து, ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து கலாய்வு செய்ய மாட்டாங்க, பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மின்னணு முறையில். ஸோ மின்னணு முறை அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட ஆதார் கார்டு, அதாவது ஒருத்தரோட ஆதார் கார்டை எடுத்துட்டாவே அவங்களோட ஃபுல் ஜாதகமே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களோட ஆதார் கார்டு, அதாவது நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ நான் வந்து அந்த விண்ணப்பத்தோட என்னோடய ஆதார் கார்டு மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபேமிலியோட டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டோட நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸும் கொடுத்துருப்பீங்க. அந்த ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸில் உங்கள் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து டிஎன்பிடிஎஸ் சைட்டில் போட்டாங்க அப்படிங்கிற பட்சம், அதாவது அதை ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் நம்ம ஒரு 4 பேர் இருக்கா அந்த குடும்பத்தில் அப்படின்னா, அந்த 4 பேரோட ஆதார் கார்டு வந்து இணைஞ்சிருக்கும். ஸோ இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லாம் இப்போ பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாத்தோட ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டில் எல்லாத்தோட ரேஷன் கார்டுலையுமே அவங்க உங்கள் குடும்பத்தோட ஆதார் கார்டு இணைஞ்சிருக்கும். அந்த ஆதார் கார்டு எடுத்தாங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ரேஷன் கார்டுலேருந்தே எல்லா டீட்டெயிலுமே எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க வந்து வருமான வரித்துறையில் வந்து பே பண்ணுறாங்களா, வருமான வரி பே பண்ணுறாங்களா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க, ஸோ இந்த ஆதார் கார்டை வச்சுட்டு தான் அவங்க வந்து ஏதாவது கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க லைசன்ஸ் மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மின்னணு முறையில் சரிபார்த்து தகுதியான விண்ணப்பங்கள், ஸோ இது எல்லாமே சரிபார்த்து தகுதியானவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மூலம் தான் வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, மின்னணு தகவல் தரவில் சரியான விவரங்கள் பதிவு செய்யப்படவில்லை என்று கருதப்படும் விண்ணப்பங்களை தேர்வு செய்து கலாய்வு சரிபார்ப்பு கணக்கெடுப்பிற்கு அனுப்பி வைக்கப்படும். இவ்வாறு அனுப்பி வைக்கப்படும் விண்ணப்பங்களை நேரடியாக வீடுகளுக்கு சென்று தகுதி சரிபார்ப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யார் யாருக்கு அப்படின்னு முழுமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து சரியான விவரம் வந்து இல்லையோ, அதாவது அவங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பத்தில் நிறைய வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது மிஸ்மேட்ச் எழுதியிருக்காங்க, ஆதார் நம்பர் தப்பாக எழுதியிருக்காங்க, அவங்க பேர் தப்பாக எழுதியிருக்காங்க, ரேஷன் நம்பர் தப்பாக எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த விண்ணப்பங்கள்லாம் வந்து மறுபடியும் ரீப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நேரடியாக வந்து வீடுகளுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கலாய்வு பட்டியல், கலாய்வு பட்டியல் கிடைத்தவுடன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம், ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100,000 பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து சரியான விபரம் இல்லைன்னா அவங்களோட லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வந்து இப்பட்டியலை, அதாவது அவருக்கு கிடைத்த அந்த பட்டியலை பார்த்தீங்க அப்படின்னா வட்டாட்சியருக்கு, அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. சரிபார்ப்பு கால அட்டவணையை வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ போயிட்டு எப்போல்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, கலாய்வு தகுதி சரிபார்க்க 1 நாளுக்கு சுமார் 50 வீடுகளை நிர்ணயம் செய்து வீடு சரிபார்ப்பு பணிக்குழுவுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணிக்குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு, அதாவது மாவட்ட ஆட்சியர்கிட்டருந்து வட்டாட்சியருக்கு வரக்கூடிய அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்க
பண்ணாங்க, அதாவது அவங்க ஃபில் பண்ணாத அதே மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் கலெக்டர்லேருந்து வட்டாட்சியருக்கு வந்து, வட்டாட்சியர்லேருந்து அங்கே கலாய்வு செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு நாளைக்கு 50 வீடுகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 50 வீடு வந்து கலாய்வு தகுதி சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கலாய்வு தகுதி சரிபார்ப்பு எவ்வாறு நடக்கிறது என்பதை நேரடியாகவும் இணையதளம் வாயிலாகவும் வருவாய் வட்டாட்சியர் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலாய்வு பணிக்குழு, கலாய்வு குழுவில் கிராம உதவியாளர் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் அல்லது கிராம உதவியாளர், ஊராட்சி உதவியாளர் அல்லது மக்கள் நல பணியாளர் ஆகிய அரசு அலுவலர் இடம்பெற்று இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நகராட்சியிலெல்லாம் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதியில் கலாய்வு தகுதி சரிபார்ப்பு பணிக்குழுவில் கிராம நிர்வாக அலுவலர், கிராம உதவியாளர், வரி வசூலிப்பவர், சுகாதார ஆய்வாளர், சுகாதார அலுவலர் அல்லது வேறு நகராட்சி பணியாளர்கள் இடம்பெற்று இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக வருவாங்க. ஸோ ஒவ்வொரு வீடாக வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னா நேரடியாக வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லா டீட்டெயிலுமே கேட்பாங்க. சப்போஸ் அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா ஸோ போயிட்டு மறுபடியும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 டைம் வந்து அவங்க வீட்டுக்கு வரணும், வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவங்கள்ட்ட கடைசி வரைக்கும் இருந்து செக் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 டைம் அவங்க இல்லைனாலுமே கண்டிப்பாக ஃபோன் கால் இந்த மாதிரி அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிராம உதவியாளர் ஆஃபீஸு ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கெல்லாம் வர சொல்லி அவங்களை கூப்பிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எந்த ஒரு விண்ணப்பமும் வந்து பூர்த்தி அடையாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாய்வு அலுவலரின் பொறுப்பு என்னென்ன பொறுப்பு அப்படின்னா கலாய்வு குழுவில் உள்ள அலுவலர் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள வீடுகளை அடையாளம் காண வேண்டும். நம்ம சொன்னது தான், அலுவலர்கள் அந்த வீடுகளுக்கு சென்று தகுதி சரிபார்ப்பு படிவத்தில் கேட்கப்படும் வினாக்களை வீட்டில் உள்ளவரிடம் கேட்க வேண்டும். வீடுகளில் உள்ளவர்களிடம் திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை அளிப்பதன் அவசியத்தை எடுத்து கூறி தகவல்களை பெற வேண்டும். சப்போஸ் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. தங்கள் பகுதியில் கணக்கெடுப்பு செய்ய வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கையை கிராம நிர்வாக அலுவலர் மூலம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்கெடுப்பு செய்வோர் தங்களின் திறன்பேசி அதாவது ஸ்மார்ட் போனுடன் எடுத்துச் செல்ல வேண்டும். திறன்பேசி செயல்படுவதற்கு போதிய மின்கல சேமிப்பு, பவர் சார்ஜ் மற்றும் இணையதள வசதி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக வீடுகளுக்கே போயிட்டு ஸோ அங்கே பயோமெட்ரிக் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பயோமெட்ரிக்கே வைக்கிறதே இல்லை, தட்டச்சில் அதாவது அந்த தட்டச்சில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து நேரடியாக கலாய்வு செய்வாங்க. நம்ம கொடுத்து இருக்கக்கூடிய ஏதாவது டீட்டெயிலும் தப்பாக இருந்தாலும் கலாய்வு செய்வாங்க. தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு சென்று திட்டம் குறித்த விளக்கம் அளித்து கலாய்வு தகுதி சரிபார்ப்பு படிவத்தில் கேட்கப்படும் கேள்விகளை கேட்டு உரிய ஆவணங்களை சரிபார்த்து கைபேசி செயலில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல் தெரிவிக்க விரும்பாத குடும்பங்களை பற்றி தகவல்களை கைபேசி செயலில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதாவது தகவலெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து அதையும் வந்து என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைபேசி செயலி செயல்பட இணைய இணைப்பு இல்லை எனில் படிவங்களை பூர்த்தி செய்து கொண்டு பின்னர் கைபேசி செயலில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலாய்வுக்கு வரவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. கணக்கெடுப்புக்கு செல்லும் பொழுது வீடு பூட்டி இருந்தால் அந்த வீட்டு எண்ணிற்கு எதிராக பூட்டியிருந்தது என குறிக்க வேண்டும். தினமும் கணக்கெடுக்கும் பணிக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கையை தவறாமல் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளில் கணக்கெடுப்பு பணி முடிந்ததும் இறுதியாக மீண்டும் ஒரு முறை பூட்டியிருந்த வீடுகளுக்கு கணக்கெடுக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்லேயே இல்லைனாலும் மறுபடியும் நம்ம கணக்கெடுக்கிறப்ப அங்கே போய் அதை வந்து செக் பண்ணிடணும், அவங்கள்ட்ட வந்து அதை கேட்டு வாங்கிக்கணும். கணக்கெடுப்பு பணி இல்லை என்னென்னலாம் நம்ம கேட்கணுமோ வினாக்கள்லாம் கேட்கணுமோ ஸோ அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனாளிகளின் இறுதி பட்டியல், தேர்வு செய்யப்பட்ட பயனாளி பட்டியல் இறுதி செய்யப்பட்டு பிறகு ஒவ்வொரு விண்ணப்பதாரன் கைபேசியில் விண்ணப்பம், ஏற்பு மனு மற்றும் நிராகரிப்பு குறித்து குறுஞ்செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிராகரிக்கப்பட்ட பயனாளிகள் நிராகரிப்புக்கான காரணத்தை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இதற்கான இணையதள இணைப்பு குறுஞ்செய்தியில் இடம்பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடது வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம், என்ன ரீசனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்முறையீடு, நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் 30 நாட்களுக்குள் இணையதளம் வாயிலாக மேல்முறையீடு செய்யலாம். இதற்கான இணையதள முகவரி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசேவை மையங்கள் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்முறையீட்டு அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் மேல்முறையீட்டு அலுவலராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீடுக்காக கொடுத்துருக்காங்க. இணையதளம் மூலம் பெறப்படும் மேல்முறையீடு அரசிடம் உள்ள பல்வேறு தகவல் தரவு தளங்களில் உள்ள தகவல் மூலம் ஒப்பிட்டு சரிபார்க்கப்படும். இம்மேல்முறையீடுக்கான கலாய்வு தேவைப்பட்டால் வருவாய் கோட்டாட்சியருக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மேல்முறையீடு பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கட்டுப்பாட்டு அறைகள் என்னென்ன, ஸோ எங்கே போயிட்டு இதெல்லாம் செக் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா யார் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா நம்மளோட தரவு, அதாவது நம்மள்கிட்ட கேட்டிருந்த அனைத்து கேள்விகளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பத்தில் பூர்த்தி செஞ்சு தப்பாக பூர்த்தி செஞ்சுருந்தோம் அப்படின்னா அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட விண்ணப்பம் நிராகரித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.